வணக்கம், நான் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். இது எஸ்எஸ் சைல்ட்கேர் சேனல். வழக்கம் போல் ஒவ்வொரு வாரமும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நான் சொல்கிறது கதையாக இல்லைனாலும் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் கதையோடு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 1851 உட்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மசிஸ்ட் ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட் கிட்ட ட்ரைனிங் பண்ணிவிட்டு யூகேக்கு, இன்றைக்கி இருக்க இங்கிலாந்துக்கு வந்திருக்காரு. இங்கே வந்த சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ன் ஃபீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய, இன்றைக்கி நம்ம மலேரியான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான காய்ச்சல் அன்றைக்கி இங்கிலாந்து மக்கள் எல்லாருக்குமே வந்து வேகமாக பரவிட்டு இருந்திருக்கு. இந்த இங்கிலாந்து மக்கள் பரவிட்டு இருக்க இந்த ஃபர்ன் ஃபீவர் காய்ச்சலை ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்த நாட்டிங்ஹாமில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் குரூப் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மருந்தை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தை அழுக கம்மியாகுது, அதே சமயம் குழந்தைங்க தூங்கவும் செய்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இதை பார்த்துக்கிட்ட உட்வர்டு என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஃபார்முலாவை வாங்கி அதே மருந்தை லிட்டர் கணக்கில் பேரண்ட்ஸுக்கும் கேலன்ஸ் கணக்கில் ஹாஸ்பிட்டலுக்கும் சப்ளை பண்ண ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் இதை குடித்த குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நல்லா சுகமாக தூங்க ஆரம்பித்தாங்க, அழுக நேரம் குறைய ஆரம்பிச்சது. இதை பார்த்துட்டு இருந்தவருக்கு வந்து இதுக்கு பேர் எதுவும் அந்த சமயத்தில் தோணாததுனால, அப்போ வந்து வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ என்ட்ரைடிஸ்னு இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய வயிற்றால் போகிறதுக்கு கிரைப் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ்னு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. கிரைப் அப்படின்னா வலி அப்படின்றதுனால கிரைப் வாட்டர்ன்ற பேரை இந்த ப்ராடக்ட்டுக்கு அழகான ஒரு நாமகரணமாக சொல்லிட்டார். ஸோ இப்படி தான் முத முதல்ல உட்வர்ட்ஸ் கிரைப் வாட்டர் பிறந்துச்சு 1851. இதோட புகழ் கொஞ்ச நெஞ்சம் பரவலைங்க, உலகம் பூரா பரவுச்சு. எல்லாரும் இதை ரொம்ப ஆசையாக பார்க்க ஆரம்பித்தாங்க. குழந்தைங்க அழுகிற குறைகிற விஷயமா ரொம்ப நல்லா இருக்குது இதில் அப்படின்னு பார்த்து அதில் உன்னிப்பாக கவனித்த சமயத்தில் இதில் வந்து ஆக்சுவலாக ஆல்கஹால் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஆல்கஹால் இருக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 5 ஷாட் வோட்கா குடிக்கக்கூடிய அளவு ஆல்கஹால் அன்றைக்கி 1 ஸ்பூன் கிரைப் வாட்டர்ல இருந்திருக்கு. இதை குடித்த குழந்தைங்கள்லாம் தூங்கினாங்கன்னு சொன்னால் அதை வாயை பிறந்து நீங்கள் பார்க்குறதுல ஆச்சரியமே கிடையாது. ஸோ கிரைப் வாட்டர் குழந்தைங்களுக்கு மட்டும் அப்போ பிடிக்கல, பெரியவங்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ எல்லாருமே கிரைப் வாட்டர் ரொம்ப பிரபலமாக வந்து ஆக்சுவலாக வாங்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இங்கே மட்டும் கிடையாது, உலகத்திலேயே அதிகமாக விற்கக்கூடிய கிரைப் வாட்டர் சைனாவில் தான் அதிகமாக விற்க ஆரம்பிச்சிது. வாய் வழியாக மட்டுமே விளம்பரமாகி விற்கக்கூடிய ஒரு பொருள் இந்த கிரைப் பவுடர் தான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த உட்வர்ட் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நல்லா நம்ம ப்ராடக்ட் விற்குதேன்னு சொல்லி அன்னைக்கு வரைக்கும் காமர்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பையனை வந்து இந்த வியாபாரத்துக்கு கொண்டு வந்திருக்காரு 1917. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷம் இந்த கம்பெனியை விட்டுட்டு இருந்த மனுஷனால் அதில் வர்ற லாபத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாமல் போய் மறுபடியும் கம்பெனியை வாங்கிட்டார். ஸோ அந்த கம்பெனியை வாங்கினது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது உட்வர்ட் தான், பிரபலமாக உட்வர்ட் தான். அந்த பாட்டில் எல்லாமே அதே அளவில் இன்றைக்குமே வச்சுட்டுருக்க ஒரே விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உட்வர்ட்ஸ் கிரைப் பவுடர் தான். இதை ஒரு ட்ரேட்மார்க்கை பண்ண உட்வர்ட் வந்து கவனித்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த உட்வர்டில் ஆல்கஹால் அதாவது சாராயம் இருக்குன்றது 1992 அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய லாபி பண்ணி அந்த ஆல்கஹாலை எடுத்துட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி உட்வர்ட்ஸ் பாட்டிலில் வந்து நான் ஆல்கஹாலிக் அப்படின்ற விஷயம் ஒன்று வந்திருக்கு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வரக்கூடிய வயிற்று வலியை பற்றி, காலிக் அப்படின்ற இந்த வலியை பற்றி நான் பல எபிசோடில் பல விஷயங்களை பல பரிமாணங்களில் பார்த்துருக்கேன். காலிக் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவும் கெட்ட பாக்டீரியாவும் சரிசமமான அளவில் இல்லாமல் மாறுற சமயத்தில் தான் 6வது வாரத்தில் குழந்தைங்க பொதுவாக மாலை நேரத்தில் அழுகிற இந்த வலி பேர் தான் காலிக்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோலிக் வலி வர்றது வந்து ஒரு இயற்கையான ஒரு சம்பவம். அந்த வலி அதிகமாக சில குழந்தைங்களுக்கு இருக்கிறதுனால அழுகிறதுனால கிரைப் பவுடர் வந்து அந்த காலத்தில் உபயோகப்பட்டுச்சு. ஆனால் கிரைப் பவுடரில் இருக்கக்கூடிய வலி நிவாரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ஆல்கஹால் சாராயத்தை இப்போ எடுத்தாச்சு. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை. சர்க்கரை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம எல்லாருமே சுகர் அதிகமாக சாப்பிட்டா சந்தோஷமாக இருப்போம். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சுகர் வந்து நிறைய உட்வர்ட்ஸ் கிரைப் பவுடரில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ குழந்தைங்க வந்து அதை குடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தாங்க. இதை எப்படி கவனித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே உட்வர்ட்ஸ் கிரைப் பவுடரை மூக்கு வழியாக ஒரு டியூப் போட்டு அது வழியாக கொடுத்தப்போ குழந்தைங்க அழுகிறது குறையவே இல்லை. ஸோ சர்க்கரை ஒரு முக்கியமான விஷயம். உடம்புல எண்டார்ஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகிறதுனால தான் உங்களுக்கு வலி குறையுது அப்படின்றத அன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் சர்க்கரை அளவையும் குறைச்சாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, டில் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இது சோம்புலேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு எண்ணெய். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்குமே உட்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்க தான் செய்யுது. நான் எதுக்காக இந்த பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எல்லாருமே எங்கிட்ட கேட்குறது, குழந்தைங்க அழுகிறதுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், வயிறு வலிக்கான முக்கியமான ஒரு காரணம் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அளவு மாறுறது ஒரு காரணமானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான காரணம் தான். ஸோ கிரைப் வாட்டரை பொறுத்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, எல்லா குழந்தைங்களும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது.
வலி அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நவீன மருத்துவத்தில் கோழிக்கான பல வகையான அறிவியல் உண்மைகளில் கையில் தூக்கி குழந்தைங்களை தாளாட்டுறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத நம்ம எல்லாருமே இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் முதல் வைத்தியமே. ரெண்டாவது விஷயம், இந்த கோழிக் பெயின் காலப்போக்கில் தானாக சரியாக போகுதுன்றது தான் நெக்ஸ்ட் உண்மை. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரைப் ஆர்டரை தவிர்த்து மருத்துவத்தில் பல வேகமான அசுர வளர்ச்சிக்கு நடுவே கோழிக்கு வந்து பலவிதமான நல்ல சேஃபான மருந்துகள் வந்திருக்கு. ஸோ எதுக்காக கிரைப் பவுடர் கொடுக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களோட வயிற்றில் தாய்ப்பாலை தவிர 6 மாதத்துக்கு முன்னாடி எதுவும் கொடுக்கக்கூடாதுன்றது தான் உண்மை. அதை கொடுத்தோமானால் இதில் இருக்கக்கூடிய சில காம்பனன்ஸ் குழந்தையோட வயிற்றில் இருக்கக்கூடிய இரிட்டேஷனை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகளையும் கூட்டுது. அதனால தான் கிரைப் பவுடர் கட்டாயமாக இன்னும் கிரைப் பவுடர் கொடுத்தாதான் செரிமானம் ஆகும்னு இதை பார்த்துட்டு இருக்க பாட்டிங்கள்லாம் நினச்சிங்கன்னா, நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கடவுள் வந்து தாய்ப்பாலை தாய்க்கு உருவாக்குனதே செரிமானம் ஈஸியாக ஆகிறதுக்கும், மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கும், வளர்ச்சியை ஏதுவாக்குறதுக்கும், தூக்கத்தை சரியாக ஆக்கிறதுக்கும் தான் அந்த மாதிரி ஒரு டிசைனே பண்ணார். அவருக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது. ஸோ கிரைப் பவுடர் கட்டாயமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் போனிஸானும் அடக்கும். இந்த கேள்வியை பல முறை பல தடவை எல்லா பேரண்ட்ஸும் மறுபடியும் கேட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்குமும் வீட்டில் வந்து கிரைப் பவுடர் கொடுத்துட்டு இருக்காங்கன்றது நிஜமாகவே வந்து மனசை சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கிரைப் பவுடர் அப்போ யாருக்கு தான் உகந்ததுன்னு கேட்டிங்கன்னா, கிரைப் பவுடர் யாருக்குமே உகந்தது கிடையாது, அது யாருக்கும் அவசியமும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு காலத்தில் கடவுளுக்கு நிகராக நம்மளுடைய இராணுவத்துக்கு சமமாக வந்து கிரைப் வாட்டர் வந்து மேலை நாடுகளில் அது இங்கிலாந்தில் வச்சு இதை கும்பிட்டு அந்தளவுக்கு வச்சுருந்த ஒரு ப்ராடக்ட் வந்து காலப்போக்கில் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் பல ரசாயனங்களும் பல விஷயங்களும் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அது உடம்புக்கு சேர்றது இல்லை அப்படின்ற உண்மைகள் வெளியே தெரிய வர ஆரம்பித்ததும் நிறையா பெற்றோர்கள் இதை பயன்படுத்ததே கிடையாது. பல உலக நாடுகளில் கிரைப் பவுடரை தடை செஞ்சிருந்தாலும் இன்றைக்கும் இந்தியாவில் ஒரு மேலோங்கி நிற்கிற விஷயம் இந்த கிரைப் பவுடர். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கேன், நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க எல்லா தாய்மார்களும் நான் சொல்கிற ஒரு பணிவான வேண்டுகோள், இன்றைக்கி கோலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு வரக்கூடிய மாலை நேர வயிற்று வலிக்கு பல அறிவியல் காரணங்கள் நம்ம கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல் பல விதமான மருந்துகளும் இன்றைக்கி இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சிக்காமல் இன்னும் நீங்கள் கிரைப் பவுடர் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நீங்கள் தீங்கு தான் விளைவிக்கிறீங்களே தவிர நல்லது எதுவும் பண்ணுறது கிடையாது. என்னைக்குமே குழந்தைங்க தான் ஃபஸ்ட்டு, குழந்தைங்களோட ஆரோக்கியம் தான் முக்கியம். அவங்கள அறிவியல் பூர்வமாக எப்படி பாதுகாக்கணும், பாதுகாக்க என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றதுக்கு எந்த முயற்சிகள் எடுக்கணுமோ அந்த எல்லா முயற்சிக்கும் முழு ஆதரவோடு நான் எப்போவுமே கூட நிற்பேன்ற உறுதிமொழியோடு இன்றைக்கி எஸ்எஸ்எல் கேர் சேனலில் இந்த பதிவை நான் முக்கியமாக பதிவிட விரும்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள், கமெண்ட்ஸ் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. 500,000 வாசகர்கள் அப்படின்றது நம்ம சேனலோட ஒரு மிகப்பெரிய பலம் மற்றும் சக்தி. உங்களுடைய ஆதரவை என்றென்றும் நான் எதிர்நோக்கி கொண்டு காத்திருப்பேன். அதுவரை விடைபெறும் போது உங்கள் டாக்டர் தனசேகர். நன்றி, வணக்கம்.